டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் யூனிட் எக்ஸசைஸில் எயித்து சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் வாசிக்கிறோம் பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னாது எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். அது வந்து என்னது, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒன். ஏன் கண்டிஷன் என்னாக்க, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு வந்து மைனஸ் ஒன்று கீழே போட்டால் கீழே டினாமினேட்டர் வந்து ஜீரோ ஆகிடும். எனி திங் டிவைடட் பை ஜீரோ, அதாவது எனி திங் டிவைடட் பை ஜீரோ வந்து நமக்கு இன்ஃபினிட்டி, நமக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸு நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது, அங்கே ஜீரோ வந்துடக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்காங்க. ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ளே இன்னொரு எஃப் ஆஃப் எக்ஸ் போடும்போது நமக்கு இருக்கிற ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, சமக்கு போகலாமா? சொல்யூஷன் எழுதுறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு வந்து நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க, ஒன் சாரி எஃப் எஃப் எக்ஸ் வந்து எக்ஸு மைனஸ் ஒன் பை எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது எக்ஸு மைனஸ் ஒன் பை எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று முடிஞ்சிடுது. மீதி என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே டினாமினேட்டரில் அதே தான் எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பரை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸு மைனஸ் ஒன்று பை எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று. இங்கே என்ன ரிமைண்டர் இருக்குது, ப்ளஸ்ஸு ஒன்றுன்னு ரிமைண்டர் இருக்குது. ஓகேவா? நம்ம இதை போகிறோம் பாரு. இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள், ப்ளஸ்ஸு ஒன்றுன்னு இருக்குது, இங்கேயும் ப்ளஸ்ஸு ஒன்றுன்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு மைனஸ் ஒன்று, இந்த இடத்துல கீழே வந்து ப்ளஸ் ஒன்று இருக்குது. நம்ம டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே வந்து ஈவன் ஆகிக்கும். எக்ஸு மைனஸ் ஒன்றுன்னு இருக்கா, ஸோ ஃபுல்லாகவே டினாமினேட்டர் ஆக்கணும்னா மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதை நான் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன், இதையும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பை எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று டினாமினேட்டர், மீண்டும் இந்த டினாமினேட்டர். ஓகேங்களா? இந்த டினாமினேட்டர் போட்டுட்டு நான் டபுளாக போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போது இது பார்த்திங்கன்னா இதையும் அதேமாதிரி பண்ணுறோம். எக்ஸு மைனஸ் ஒன்று, அடுத்தது ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று டினாமினேட்டரில் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ மேலே இருக்கிறது ரெண்டுமே எக்ஸு மைனஸ் ஒன்று மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று. ஓகேங்களா? டினாமினேட்டரில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, அடுத்தது மைனஸ் ஒன்று எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று. இந்த ஒன்றையும் இந்த ஒன்றைக்கு அடிச்சிடலாம். அதேமாதிரி இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் அடிச்சிடலாம். ஏன்னா இது ப்ளஸ்ஸில் இருக்குது, இது வந்து மைனஸில் இருக்குது. ஓகேவா? அப்போது மேலே என்ன வந்துருக்குது, மைனஸ் ஒன்று ஒன்றையும் கூட்டினா டூ, இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் கூட்டினா டூ வந்துடுது. அதேமாதிரி ஒரு எக்ஸையும் இன்னொரு எக்ஸையும் கூட்டினா டூ எக்ஸ்னு வந்திருக்கும். ஓகேங்களா? டூ எக்ஸ்னு வந்திருக்கும். இந்த டூவையும் கேன்சல் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு மைனஸ் ஒன் பை எக்ஸ்னு கிடச்சிது. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் வந்து ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா?